மணி நேர வேலை மசோதா தொடர்பாக தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. 14 தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்பு. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக அதிகரிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து முறையிட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 12 மணி நேர வேலை மசோதா தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் சட்டத்துறைக்கு அனுப்பி வைப்பு. மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மது அருந்த அனுமதி என தமிழக அரசு அரசாணை வெளியீடு. முன் அனுமதி பெற்று மதுபானங்களை பயன்படுத்தலாம் என அறிவிப்பு. மண்டபங்கள், மைதானங்களில் மது அருந்த பதிவு தொகை கட்டணமாக மாநகராட்சிகளுக்கு 1 லட்சம் ரூபாயும் நகராட்சிகளுக்கு 75,000 ரூபாயும் நிர்ணயம். 1 நாள் நிகழ்ச்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கு 11,000, நகராட்சிகளுக்கு 7,500, மற்ற பகுதிகளுக்கு 5,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மதுவிலக்கே ஒற்றை இலக்கு என கூறிவிட்டு மண்டபத்திலும் விளையாட்டுத் திடல்களிலும் மது அருந்தலாம் என அனுமதி அளிப்பதா என கண்டனம். இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைத்து கலாச்சாரத்தின் மீது திராவகத்தை வீசியுள்ளதாக திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. மது ஆலைகளை மூடுவோம், மதுக்கடை எண்ணிக்கையை குறைப்போம் என்று கூறிவிட்டு மண்டபங்களில் மது அருந்த அனுமதியா? சமுதாய சீர்கேடுக்கும் வழிவகுக்கும் அரசாணையை உடனே திரும்ப பெற வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மண்டபங்கள், மைதானங்களில் மது வழங்க அனுமதித்து தமிழகத்தை திறந்தவெளி குடிப்பகம் ஆக்குவதா? சமூகமே சீரழிந்து விடும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியர்களையும் காவல் ஆணையர்களையும் மது விற்பனைக்கு அனுமதி வழங்கும் தரகர்கள் போல மாற்றியுள்ளது தலைகுனிவு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனம். மது அருந்த சிறப்பு அனுமதி மூலம் இளைஞர்களின் சந்ததியே போதை பழக்கத்தில் வைத்திருக்க முயற்சி என குற்றச்சாட்டு. அரசாணையை உடனடியாக திரும்ப பெற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். திருமண மண்டபங்கள், விளையாட்டு மைதானங்களில் மது அருந்த அனுமதி இல்லை. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளின் போது மட்டுமே அனுமதி எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரன் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்த உத்தரவு. கேரளாவிலிருந்து எடுத்து வந்து கோவை வாழையாறு எல்லையில் கொட்டப்பட்ட கோழி கழிவுகள். மடக்கி பிடித்து கொட்டிய கழிவுகளை எடுக்க வைத்த கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி விரிவாக்க பணியை மீண்டும் தொடங்கிய NLC நிர்வாகம். JCP இயந்திரத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம்.
கடலூர் மாவட்டம் வளையம்மா தேவியில் தலை தெறிக்க ஓடிய என்எல்சி அதிகாரிகள் விரிவாக்க பணியை மீண்டும் தொடர வந்தவர்களை மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும். ஏராளமான ஸ்டெர்லைட் ஆதரவு அமைப்பினர் ஊர்வலமாக வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைப்பு. காசோலை தொகையில் 20% சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தின் மித்னாபூரில் இந்திய அமெரிக்க படைகள் கூட்டு பயிற்சி. போர் விமானங்கள் வானை நோக்கி சீறி பாய்ந்து ஒத்திகை. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் மூஷன் சிங்கிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வீரர்கள் வழக்கு. பாலியல் புகாரில் உடனடியாக வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கான தேர்தலை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தை அடுத்து முடிவு. தெலுங்கானாவில் வினாத்தாள் கசிவு வழக்கை விசாரிக்கும் புலனாய்வு குழு விசாரணை அலுவலகத்திற்கு சென்ற ஆந்திர முதல்வரின் சகோதரி ஷர்முலாவை தடுக்க முயன்ற போலீசார். போலீசாரை மீறி செல்ல முயன்றவரை கைது செய்த காவல்துறையினர். தெலங்கானாவில் தன்னை தடுத்து நிறுத்த முயன்ற காவலரை அறைந்த ஷர்மிளா. வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தாக்குதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தெலுங்கானா போலீசாரை மிரட்டிய ஆந்திர முதலமைச்சரின் தாய். கைது செய்யப்பட்டுள்ள மகளை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரம்.